உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, இந்த துலாம் லக்னம், துலாம் ராசி, என்ன படிக்கலாம், இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே இந்த பூமத்திய ரேகையை மையமாக கொண்டது அந்த லக்னம். அதில் எதுலேயுமே வந்து தெளிவாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு தெளிவாக நடுநிலைமையோடு செயல்படக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. உங்களுடைய துலாம் லக்னம் அப்படிங்கிறது தான் உங்கள் லக்னாதிபதியே வீனஸ் சுக்கரன், அதே மாதிரி 10ஆம் பாவாதிபதி சந்திரன். இது ரெண்டும் கலந்த மிக்சிங்கில் தொழிலில் ஈடுபட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு டாக்டர் ஆகணும், அதே மாதிரி இன்ஜினியர் ஆகணும், இப்படி சயின்டிஸ்ட் ஆகணும், அப்படிலாம் நிறைய ஆடிட்டர் ஆகணும், வழக்குரைஞர்களாக ஆகணும், நிறைய விஷயங்கள் இருக்குது நேர்களே. அதில் துலாம் லக்னம் அதுலேயும் எல்லாத்துலேயும் தொடர்பு இருக்குது. இவங்க துலாம் லக்னம் வக்கீலாகவும் வரலாம், நீதிபதியாகவும் படித்து வரலாம், அதே மாதிரி நல்ல எக்ஸ்போர்ட்டராக வரலாம், ஏற்றுமதி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 10ஆம் பாவகம் வேளாண்மை துறை ஆராய்ச்சியாளராக வரலாம், அதே சயின்டிஸ்டாகவும் வரலாம். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த மாணவ மணிகள் அனைவருமே ஏதாவது ஒவ்வொரு விஷயங்களில் நீங்கள் என்ன ராசியாகனாலும் இருங்க, ஆனால் லக்னம் துலாம் லக்னம். அதே மாதிரி 10ஆம் பாவம் வந்து துலாம் ராசி, அது துலாம் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் இது உங்களுக்கு ஓரளவு பொருந்தும். இது போக நீங்கள் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னாலும் ஆகலாம். உங்கள் 10ஆம் பாவகத்தில் கிரக அமைப்புகள் சூரியன், செவ்வாய், குரு, ராகு, கேது போன்ற 5 கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்குமேயானால் நீங்கள் மிகச்சிறந்த மருத்துவராகலாம். ஏன்னா அதே மாதிரி உங்களுடைய ஜாதக அடிப்படையில் ஏற்றுமதி துறை மிகப்பெரிய இதாக வருது, எக்ஸ்போர்ட். சர லக்னம் 10ஆம் பாவகம் சரராசி, அப்போது கடல் ராசி. அப்போ கடல் கடந்த பிரயாணம் சென்று படிக்கக்கூடியவர்கள் MBA பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் அங்கே போய் படிக்கலாம். அதே மாதிரி கடல் கடந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள், அப்போ என்னென்ன வேலைக்கெல்லாம் எலிஜிபிள், அங்கே எதிர்பார்ப்புகள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் போகலாம். அப்போது இந்த துலாம் லக்னக்காரர்கள் மட்டும்தான், இந்த உலகங்களும் சுற்றி வரக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் தான். துலாத்தான் எங்கு உண்டுன்னு பல நிகழ்ச்சிகளில் நான் அடிக்கடி பேசியிருக்கேன். எங்கு உண்டுனா என்ன அர்த்தம்னா, எங்கே போனாலும் பிழைச்சிக்குவாங்க, எங்கே போனாலும் பிரகாசிக்கக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் நீங்கள் துலாம் லக்னத்தை பொறுத்தவரையும் லக்னாதிபதியினுடைய ஃபீல்டு என்னென்னு பார்க்கலாம். மல்டிமீடியா, ஓவியக்கலை, சிற்பக்கலை, அனிமேஷன்ஸ், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நகைகள், ஜுவல்ஸ் வடிவமைப்பாளர், அந்த நகைகள் வந்து ஆபரணங்களாக மாற்றுறது, அந்த ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட படிப்பு இருந்ததுன்னா அதை நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி சுற்றுலாத்துறை, ஏன்னா லக்னத்துக்கு 10ஆம் பாவம் மூமெண்ட்ஸ், சுற்றுலாத்துறை, சுற்றுலா சம்மந்தப்பட்ட படிப்பு, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல அற்புதமான படிப்பு. கேட்ரிங், உணவு சார்ந்தது, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்ரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்லதாக கை கொடுக்கும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி சம்மந்தப்பட்டது. டையிங் டெக்னாலஜி, இந்த நாங்கள் இப்போ நாம் வசிக்கக்கூடிய பகுதி வந்து திருப்பூருங்க. திருப்பூரில் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஊர். இது இந்த ஊரில் வந்து மெயினாக வந்து டையிங் டெக்னாலஜி, டையிங் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நீங்கள் டையிங் டெக்னாலஜி படிச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, துணிகள் தயார் செய்வது எப்படி, அதே மாதிரி ஏற்றுமதி, அப்போ துணிகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய கல்வி, இதெல்லாமே உங்களுக்கு MBA பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் வந்து சுயமாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களாக, ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது எதை சார்ந்ததாக இருக்கும், இங்கிருந்து வெளிநாட்டினர் விரும்புவதாக இருக்கும். அப்போ வெளிநாட்டினருக்கு இங்கிருந்து நாம் சப்ளை செய்யக்கூடியதாக இருந்தால் அது மிக அற்புதமான ஒரு அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ, இந்த ஃபோட்டோகிராஃபர், அது சார்ந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ், அந்த அனிமேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். அப்புறம் வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய எடிட்டிங், அதெல்லாமே உங்களுக்கு ஆக்டிங், நடிப்பு, எழுத்து துறை, இதெல்லாமே நீங்கள் சம்மந்தப்பட்டது படிக்கலாம். மியூசிக்கல் போகலாம், மியூசிக்கல் வந்து அங்கே காலேஜ் இருக்குது, சென்னை அடையாரில் இருக்குது பாருங்கள், மியூசிக்கல் காலேஜ். அது மாதிரி பரதநாட்டியம், இந்த குழந்தைங்கள்லாம் பரதநாட்டியம் பற்றி படிப்பு, அது சொல்லிக் கொடுக்குறது, டீச்சர், டீச்சிங் லைன், இதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி வந்து டூர் ப்ரோக்ராமிங் பண்ணி கொடுக்குறது, டூர் ஆர்கனைசிங் சம்மந்தப்பட்ட படிப்பு. அதே மாதிரி இப்போ மருத்துவத்துறையில் வந்து உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி படிப்புகள்லாம் வந்து அலர்ஜி, அஸ்துமேட்டிக் ஸ்பெஷலிஸ்ட், அது சார்ந்த படிப்பும் நீங்கள் படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதை பண்ணைகள், விதைகள் ஆராய்ச்சி மையம் இருக்குல்ல, அதே மாதிரி நெல் ஆராய்ச்சி படிப்பு, அது மாதிரி சார்ந்ததெல்லாம் நீங்கள் படிக்கலாம். அக்ரியில் போங்க, அக்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சூரியன் செவ்வாயெல்லாம் பலமாக இருந்ததுன்னா அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
அந்த அக்ரி அப்படிங்கறதும் நீங்க எடுத்துக்கலாம். கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, மீன் பண்ணை அமைத்தல், மீன் குட்டைகள், அதே மாதிரி நீரை ஆதாரமாக கொண்ட தொழில்கள், இதெல்லாமே உங்க ஜாதகத்துக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும். அதே மாதிரி பிளட் சம்பந்தப்பட்ட லேப் டெக்னீஷியன், அதே மாதிரி நர்சிங் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் நீங்க படிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கார் வடிவமைப்பாளர், கப்பல் போக்குவரத்து துறை, கப்பல் சார்ந்த படிப்பு மரைன் இன்ஜினியரிங், கடல் கடந்த பிரயாணம் சென்று வேலை பார்க்கக்கூடிய மரைனில் வந்து இன்ஜினியராக, கப்பல் மாலுமிகள், கப்பல் உடைத்தல், கப்பலில் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் ஒன்று இருக்குது, இன்டீரியர்ஸ் பண்ணுறது கப்பலில். அப்போது கடல் கடந்து கடல்லையே பயணம் செய்யக்கூடிய அது சார்ந்த துறைகள், இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்ற மேன்மைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி துலாம் லக்னக்காரர்கள் காடாறு மாதம் நாடாறு மாதம்பாங்க, அது மாதிரி உலகத்தை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த ஃபீல்டு, அது சார்ந்த படிப்பு, இதையெல்லாம் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அது அவங்களுக்கு மர சிற்பங்கள், இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், அதே மாதிரி ஆர்கிடெக், அந்த ஆரோ வாட்டர் டெக்னாலஜி, ஆரோ பிளான்ட்டு, நீருக்காக தண்ணிக்காக வேண்டி சொல்லக்கூடிய ஒரு படிப்பு, இது எல்லாமே வந்து இந்த துலாம் லக்னத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். மெயினாக ஒரு கான்செப்ட் வச்சுங்க, சுக்கரன் பிளஸ் சந்திரன், சுக்கரனையும் சந்திரனையும் மையமாக வைத்த தொழில், அந்த தொழில்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான துறைகளில் ஈடுபட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்ல வடிவமைப்பாளர், டிசைனர், பேட்டர்ன், கார்மெண்ட் சம்மந்தப்பட்டது போட்டு கொடுக்கறது, டிசைன் பண்ணி கொடுக்கறது, அதே மாதிரி டெலிவிஷன்ஸ் மீடியா, இதெல்லாம் அவங்களுக்கு லக்னாதிபதியினுடைய துறை, அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி, அதில் அது மாதிரி ஆரம்பிக்கிறது, இது சார்ந்த படிப்பு எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். எனவே வந்து இந்த துலாம் லக்னம், துலாம் ராசிக்காரர்களுடைய கல்வி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஐடி ஃபீல்டுலாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா சுக்கரன் ப்ளஸ் சந்திரன் சார்ந்த துறை இதெல்லாம், அது தெரிஞ்சுக்கங்க. இதே ஐடியில் விருப்பம் இருக்கக்கூடியவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிக்கக்கூடியவங்கெல்லாம் படிக்காதீங்கன்னு நான் சொல்லலை. அந்த பத்தாம் பாவாதிபதி எங்கே இருக்குது, இப்போ துலாம் லக்னம் மிதுன ராசின்னு ஐடி ஃபீல்டுக்கு போயிடலாம். இப்போ துலாம் லக்னம் கன்னி ராசி, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக படிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன், இது வந்து உங்களை குழப்பம் நான் விரும்பாமல் நான் வந்து லக்னத்துக்கும் அதையே ராசியாகவும் ராசியாக இருந்தாலும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு சரியான ஒரு ஸ்டார்டிங் லெவல். ஸ்டார்டிங் லெவலை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா அப்புறம் எண்டிங் அப்படிங்கிறது நீங்கள் விரும்பிய படிப்பும் இதோட மேட்ச் ஆகுதான்னு நீங்கள் ஒரு வெரிஃபிகேஷன் எங்ககிட்ட பண்ணிவிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிங்க. ஒரு சிலர் வந்து படிக்க மாட்டேன், இது படிக்க மாட்டேன், அது படிக்க மாட்டேன்னு ரொம்பவும் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் போராடிக்கிட்டு அவங்க முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருந்தாங்கன்னா தயவுசெய்து அவங்கள கூப்பிட்டு வந்துடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 18 வயது இளைஞன் என்னிடம் ஜாதகம் பார்க்க வரணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா அவங்கள தான் நான் நல்லா மோல்டு பண்ண முடியும். ஏன்னா 50 வயதிற்கு மேல் உள்ளவங்களுக்கு ஜாதகம் பார்க்குறதை விட அவங்களுக்கு பார்க்க வேண்டியதான், அது வேறு விஷயம். இவர்கள் என்னுடைய நோக்கம், ஏன்னா ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு விதமான லட்சிய விதைகளை கொண்டவர்களாக இங்கே பிறந்திருப்பாங்க. என்னுடைய லட்சியம் அப்படிங்கிறது வந்து விவேகானந்தர் சொன்னது மாதிரி 18 வயதிலிருந்து நிரம்பிய ஒரு 100 இளைஞர்களை கொடுங்க, இந்த பாரதத்தை மாற்றி காட்டுறேன்னாரு. அது மாதிரி நான் என்னை பொறுத்த வரைக்கும் 18 வயது ஆன அந்த இளைஞர்கள்லாம் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு என்ன படிக்கலாம்னு வந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் மிக அற்புதமான, எல்லாரும் பெயர் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக உங்களை மாத்துறது என்னுடைய கடமை. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஷேப், நீங்கள் ஒரு களிமண்ணாக வாங்க, நாங்கள் உங்களை உருவம் பண்ணி ஒரு சிற்பமாக கொடுக்குறோம். அந்த பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைவாங்க. எத்தனையோ ஏழைகள், கஷ்டப்படக்கூடியவர்கள், எத்தனையோ அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து 10ஆம் வகுப்பில் 480 மார்க் வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஃப்யூச்சரில் என்ன எதையும் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. அவங்களாம் என்கிட்ட வாங்க, பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா ஏழ்மையானவர்கள், எளியவர்கள், அவங்க அனைவருக்கும் உதவி செய்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் படிச்சுட்டு பட்டங்களை எங்கள் நெத்தியில் எழுதி ஒட்டிட்டு உட்காந்துருக்கிறது காசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. இல்லை, இருப்பவர்கள் கொடுப்பாங்க, இல்லாதவர்களுக்கு நம்ம வழிகாட்டணும். அதனால் அடிக்கடி ஃபோனில் கேட்டு தொந்தரவு பண்ணுறதை விட, அல்லது ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே டயத்தில் எல்லோரும் கேட்டாங்கன்னா நான் சொல்லிடுவேன் என்ன படிக்கலாம் அப்படின்னு. ஏழ்மையாளர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், எளியவர்கள், அவங்கெல்லாமே தாராளமாக கேளுங்க. அதே மாதிரி ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடியவர்கள் அந்த குழந்தையை பையனையோ அல்லது பொண்ணையோ அழைச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நிறைய விஷயங்களை நம்ம நேரில் அவங்களுடைய எதிர்காலங்களை நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் டேப் ரெக்கார்ட்லேயோ செல்ஃபோன்லேயோ ரெக்கார்டு பண்ணி எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் அவங்க அடிக்கடி அதை போட்டு காட்டினீங்கன்னா அவங்கள ஒரு மோல்டு பண்ணி விடலாம். அவங்க வாழ்க்கையில் வந்து என்னவாகிடுவாங்க,
தம்பி நீ மிகச்சிறந்த அப்படிதான். இது என்ன ராசி இது பார்க்கணும், துலாமா? ரைட். மிதுன ராசிக்கு பார்க்கும்பொழுது என்ன படிக்கலாங்கிற நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு நான் பைலட்டு சொல்லியிருப்பேன். அதில் ஒரு பையன் வந்து பேர் நல்ல பேர் கார்த்திகேயன், ஃபோன்லேயே என்கிட்ட கேட்டு பைலட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா வருவீங்கன்னு சொல்லி அவர் பைலட் ஆகிட்டார் இப்போ, சரிங்களா? என்ன என்ன அவங்க பசுமரத்தில் அடித்த ஆணி போன்று இந்த சிறு வயதில் பதியக்கூடியது தான் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் என்னவா வருவீங்க, நீங்கள் ஒரு மருத்துவராக வருவீங்க, ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அவங்க மைண்டில் அது அப்படியே ஏறிடும், கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க டாக்டர் ஆகிடுவாங்க. அதனால் தயவுசெய்து படிப்பு சார்ந்த முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களை கேட்பதற்கு தாய் தகப்பனார் மட்டும் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வராமல் உங்களுடைய குழந்தைகளையும் நேரில் அழைத்து வாருங்கள். அவர்களுக்கு நான் மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக ஒரு இந்த நிகழ்ச்சியில் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவங்க எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சோம்னா அவங்க உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், நாங்களும் எங்களுக்கும் மன நிறைவும் ஆத்ம திருப்தியும் ஜோதிடம் கற்றதனுடைய அந்த ஒரு புண்ணியமான ஒரு செயலை செஞ்சதனுடைய மனநிறைவும் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.